Good morning. Welcome to another wonderful Wednesday episode, Vyabari. Vyabari odaya rendavathu episode la inikku irukrom. Last week Vyabari series nama aarambichom. So or business ku theviyana vishayangal enna enna la abingiradha nama inda wonderful Wednesday episode la therinjikka porom. Especially in the videos mainly vandu pathina startup entrepreneurs ippa pudusa business aarambikkiravangalukku alladhu ippa dhaan aarambichavangalukku அல்லது ஆஸ்பைரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட லாஸ்ட் இயர் ஃபைனல் இயரில் இருப்பாங்க அல்லது காலேஜ் படிக்கும் போது அவங்க பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க அவங்களுக்காக தான் மெயின்லி இந்த வீடியோஸ். பட் எக்ஸிஸ்டிங் ஆண்டர்பிரினர்ஸ்க்கும் இது கண்டிப்பாக ஒரு வேல்யூ அடிஷனாக தான் இருக்கும். இந்த சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். எப்போல்லாம் நியூ வீடியோஸ் நம்ம இந்த சேனலில் லான்ச் பண்ணுறோமோ அப்போல்லாம் யூ வில் கெட் அ நோட்டிஃபிகேஷன். இந்த வீடியோஸை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க, எஸ்பெஷலி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பட்டிங் ஆண்டர்பிரினர்ஸ், ஸ்டார்ட் அப் ஆண்டர்பிரினர்ஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்குள்ள வீடியோ போகலாமா? இன்றைக்குள்ள வீடியோவில் வண்டர்ஃபுல் வெனஸ்டேயில் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்ததுனுடைய கண்டினியூட்டி என்னென்னா, கார்பரேட் இமேஜை எப்படி நம்ம பில்ட் பண்ணுறது ஒரு கம்பெனிக்கு அப்படிங்கிறது. லாஸ்ட் வீக் வீடியோவிலே நம்ம வந்து பார்த்தோம், ஒரு கார்பரேட் இமேஜ் அப்படிங்கிறது நம்மளுடைய நியூ பிஸ்னஸாக இருக்கட்டும், எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸாக இருக்கட்டும், எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் லாஸ்ட் வீக்கோட வீடியோ வாட்ச் பண்ணல அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள், லாஸ்ட் வீக்கோட வீடியோ நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவில் இந்த எபிசோடில் நம்ம கார்பரேட் இமேஜோட மேலும் ஒரு அங்கமான லோகோ, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். லோகோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் யுவர் கம்பெனி, உங்கள் கம்பெனியினுடைய ஒரு வரைகலை, அதாவது அதை இமேஜாக பிக்சராக வந்து காட்டணும் அப்படின்னா அந்த லோகோ மூலியமாக தான் காட்ட முடியும். நமக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க என்ன அப்படின்னா, பிக்சர் இஸ் மோர் தேன் 1000 words, a picture speaks more than 1000 words அப்படிங்கிறத நம்ம சின்ன வயசுலேயே வந்து பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா, 1000 வார்த்தைகளை சொல்கிறத விட ஒரு படம் நிறைய விஷயங்களை புரிய வைக்கும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி தான் உங்கள் லோகோவை நீங்கள் எந்த மாதிரி டிசைன் பண்ணும் அப்படின்னா உங்களை பற்றின ஸ்டோரி வந்து சொல்லணும். உலகத்தில் புகழ்பெற்ற எத்தனையோ கம்பெனிஸ் இருக்குது, அவங்களுடைய லோகோஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பிரமிப்பாக இருக்கும். முக்கியமான கம்பெனிஸோட லோகோ எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோனுடைய எண்டில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு லோகோவில் எப்படி நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எய்தர் உங்களோட ஃபுல் நேமை லோகோவாக டிசைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட இது ப்ரோகோச் பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் இருக்குது. அப்படி இல்லைன்னா சில டைமில் வந்து வெறும் இனிஷியல் மட்டும் வச்சு நீங்கள் வந்து லோகோ டிசைன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பிக்சரை வச்சு நீங்கள் டிசைன் பண்ணலாம். அல்லது இந்த காம்பினேஷன் ஆஃப் ஆல் த 3, இதை மூணையும் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் டிசைன் பண்ணலாம். இப்படி நிறைய கம்பெனிஸோட எக்ஸாம்பிள் இருக்குது, நம்ம கடைசியில் அதை பற்றி ஷேர் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹவு டு டிசைன் அ லோகோ. ஸோ ஹவு டு டிசைன் அ லோகோ அப்படிங்கிறதுல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, லோகோ ஒரிஜினலாக இருக்கணும். லோகோ காப்பி அடிக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது, டிஸ்டிங்டிவாக இருக்கணும். உங்கள் லோகோ வந்து மற்ற மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய போட்டி பிராண்ட்ஸை விட, உங்களுக்கு காம்படிட்டராக இருக்கக்கூடியவரை விட எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத யோசிக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த ஏன் இந்த காப்பியை அடிக்கிற விஷயத்த வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஃப்ரைடு சிக்கன் எடுத்துக்குவோமே, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃப்ரைடு சிக்கன் அப்படின்னா நமக்கு மைண்டில் முதல்ல ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னா கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபவுண்டரோடைய அந்த ஃபோட்டோ வந்து இருக்கும் இல்லையா, அந்த ஃபவுண்டரோட ஃபோட்டோவை வந்து கிராஃபிக்கெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் கேஎஃப்சின்னு பெருசாக எழுதியிருக்கும். நீங்கள் எந்த ஊரை வேணாலும் எடுத்து பாருங்கள், எந்த ஊரை வேணாலும் எடுத்து பாருங்கள், அந்த ஊரில் வந்து ஒரு ஃப்ரைட் சிக்கன் கம்பெனி வந்திருக்கும். அது வேறு வேறு பேர்களில் வந்து இருக்கும், அந்த ஃப்ரைட் சிக்கன், இந்த ஃப்ரைட் சிக்கன், நான் நேமை சொல்ல விரும்பலை சரியா. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு இமேஜை காப்பி பண்ணி, அதே மாதிரி ஒரு ஃபாண்ட்டையும் வந்து காப்பி பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ அதில் ஒரிஜினாலிட்டி இல்லவே இல்லை. ஸோ காப்பி அடிக்கிறது வந்து தப்பு இல்லை, கான்செப்டை வந்து காப்பி அடிங்க, ஆனால் ஈ அடித்தா காப்பி வந்து அடிக்காதீங்க அப்படிங்கிறது முக்கியம். என்னென்னா ஒரு கான்செப்ட் எல்லாமே வந்து கண்டுபிடிச்சாச்சுங்க, புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நம்ம அதை காப்பி பண்ணி அதை என்ன எந்த அளவுக்கு நம்ம அதை மெருகூட்டுறோமோ, எந்த அளவுக்கு அதை வந்து நம்ம இம்ப்ரவைஸ் பண்ணி அதுக்கு வேல்யூ அடிஷன் பண்ணி டோட்டலாக நம்ம டிஸ்டிங்டிவாக காட்டுறோமோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய கவனத்தை வந்து செலுத்தணும், என்னென்னா எப்படி நம்ம ஒரிஜினலாக இருக்கிறது அப்படிங்கிறது. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பிஸ்னஸ்க்கு வந்து அது யூனிக்காக வந்து தெரியும், உங்களோட பிஸ்னஸ்க்கு அது யூனிக்காக வந்து தெரியணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டு வந்து நேச்சர் லைட் பெயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெயிண்ட் கம்பெனி வந்து வச்சுருக்காரு, மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அவருடைய அந்த நேச்சர் லைட் பெயிண்ட்ஸ் கம்பெனி என்ன சொல்ல வருது அப்படின்னா, பெயிண்ட்டை நீங்கள் அடித்த உடனே நீங்கள் வீட்டுக்குள்ளே குடி போயிடலாம்,
வந்து எந்த ஸ்மெல்லும் இருக்காது, எந்த வந்து ஹசார்டஸ் கெமிக்கல்ஸும் வந்து அதுலேருந்து வெளியே வராது. அப்போ பெயிண்டருக்கும் நல்லது, அட் த சேம் டைம் நீங்கள் வீட்டில் குடியிருக்கிறவங்க உங்களுக்கும் எண்ட் யூசருக்கும் ரொம்ப நல்லது அப்படிங்கிறது சொல்ல வர்றதுக்கு அவரோட லோகோ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நச்சுன்னு இருக்கிற மாதிரி, நம்ம என்ன சொல்லுவோம், பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்து ஃபிங்கர்ஸ் எப்படி வச்சு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லோகோ வந்து நான் வந்து உங்களுக்கு இங்கே ஷேர் பண்ணியிருக்கிறேன். அந்த ஷேர் பண்ணுற அந்த லோகோ வந்து பாருங்கள், நேச்சர் லைக் பெயின்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக அந்த நேச்சருங்கிற வேர்டு ஃபுல்லாகவே வந்து அதில் இன்கார்பரேட் ஆயிருக்கு. நேச்சருங்கிற வேர்டு ஃபுல்லாகவே இன்கார்பரேட் ஆகிருக்கு. அது அட் த சேம் டைம் அந்த சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நச்சுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதையும் சேர்த்து வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வாட் இஸ் யூனிக் இன் யுவர் பிஸ்னஸ், அந்த யூனிக்னஸை கோல் லோகோக்குள்ளே வந்து கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும். இது ரெண்டாவது ஸ்டெப் ஆன் ஹவு டு டிசைன். மூணாவது ஸ்டெப் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மேஜராக எல்லாரும் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னா, லோகோவை ரொம்ப சாதாரணமான ஆட்கள்கிட்ட கொடுத்து டிசைன் பண்ணுறது அல்லது அவங்களே வந்து டிசைன் பண்ணுறது. அன்லெஸ் யூ ஆர் அ வெரி குட் கிராஃபிக்கல் டிசைனர் அண்ட் யூ நோ ஹவு டு டிஃபரன்ஷியேட் பிட்வீன் டிஃப்ரெண்ட் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்ஸ், இதெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டுமே நீங்கள் உங்களோட லோகோவை வந்து டிசைன் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய கிராஃபிக்கல் டிசைனர்ஸ் வந்து இருக்கிறாங்க, கிராஃபிக் டிசைனர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்களால வந்து அவங்களோட கம்பெனிக்கு வந்து லோகோவை டிசைன் பண்ண முடியும். பட் ஆஸ் அ லே மேன் நம்ம ஒவ்வொருத்தராலையும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பண்ண முடியாது. ஸோ அதுக்குன்னு நம்ம தனியாக வந்து ஒரு டிசைனரை நம்ம நியமித்து அவங்க கையில் லோகோவை கொடுக்கறது தான் பெஸ்ட்டு. ஸோ ஹவு டு டிசைனில் மூணாவது விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, வாட் யூ ஹாவ் டு அவாய்ட் இஸ் நீங்களே சொந்தமாக லோகோவை டிசைன் பண்ணுறது கூடவே கூடாது. அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு சாதாரணமான ஆட்கள் கையில் வந்து, இன்றைக்கி கிராஃபிக் டிசைனர்ஸ் நிறைய பேர் மார்க்கெட்டில் இருக்காங்க, பட் எல்லாரையும் வந்து சூப்பரான அவுட்புட் கொடுக்க முடியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியாது. ஸோ அப்படி சொல்லும் போது அப்போ கிராஃபிக் டிசைனரை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட்டு நான் வந்து உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ கிராஃபிக் டிசைனரை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நீங்கள் உங்களுடைய புது கம்பெனியாக இருக்கட்டும் அல்லது எக்ஸிஸ்டிங் கம்பெனியாக இருக்கட்டும், உங்களுடைய லோகோவை ரீடிசைன் பண்ணுறதுக்கு அல்லது உங்களோட லோகோவை டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு பட்ஜெட் கண்டிப்பாக ஒதுக்கியாகணும். இப்போ நம்ம எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்களேன். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கும்போது ஆவரேஜாக நீங்கள் புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறீங்க, அதுக்கு நீங்கள் லோகோவுக்கு நீங்கள் ஒரு அமௌண்ட்டை டீசெண்டாக ஒதுக்கணும் அப்படின்னா, பேர் மினிமம் நீங்கள் 10,000 ரூபீஸ் அதுக்கு ஒதுக்கி தான் ஆகும். இன்றைக்குள்ள மார்க்கெட் அப்படி தான், நீங்கள் 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா தான் அவர் வந்து உங்களுக்கு ஒரு 3-4 டிசைன் வந்து காட்டுவார். அதில் வந்து உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்கும் அதை சூஸ் பண்ணி அதில் ஒரு 4-5 ரிவிஷன் வந்து காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கலர் வேரியேஷன் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா எனக்கு 1,000 ரூபாய்க்கு லோகோ டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈ அடித்தாங்க காப்பியோ அல்லது நம்ம வேறு ஏதோ ஒரு கம்பெனியை வந்து நம்ம உள்வாங்கிட்டு அதே மாதிரி என்ன சொல்ல, அகெயின் காப்பியிங் வில் ஒன்லி ஹேப்பன் அல்லது ரொம்ப மீடியாக்கர் டிசைனாக இருக்குமே தவிர, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி யூனிக்காக டிஸ்டிங்டிவாக வந்து லோகோ சமைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நியூ பிஸ்னஸாக இருக்கட்டும், எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸாக இருக்கட்டும், லோகோ டிசைன் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கி ஆகணும். மினிமம் ஸ்டார்டிங் ஃப்ரம் 10K அது டு எ ஃபியூ தௌசண்ட்ஸ் ஆர் மேபி லேக்ஸ் கூட வந்து லோகோ டிசைனிங் போகலாம். அந்த மாதிரி தான் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து செலவழிக்கிறாங்க. பட் டு ஸ்டார்ட் அப் நீங்கள் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10K வந்து இதுக்கு பட்ஜெட் வந்து வச்சுக்கோங்க. அடுத்தது, ஒன்ஸ் பட்ஜெட் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நல்ல கிராஃபிக் டிசைனரை வந்து பார்க்கணும். நல்ல கிராஃபிக் டிசைனரை எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க, பட் எப்படி நல்ல கிராஃபிக் டிசைனரை செலக்ட் பண்ணும் அப்படின்னா, ஒன்று அவருடைய வெப்சைட்ஸை பற்றி நீங்கள் கேட்கலாம். இன்கேஸ் அவரோட வெப்சைட் இல்லை அப்படின்னா, அவரோட போர்ட்ஃபோலியோ, அவர் இதுக்கு முன்னாடி யார் யாருக்கெல்லாம் வந்து லோகோ ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, யார் யாருக்கெல்லாம் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாரு, என்னென்ன சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிஸ்லாம் அவருடைய லோகோ மூலமாக ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறத அவர் மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதன் மூலம் அல்லது அவர்கிட்ட பிரிண்ட் மெட்டீரியல் இருக்கலாம், அல்லது அவர் இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா ப்ராஜெக்ட்ஸ்னுடைய டெஸ்டிமோனியல்ஸ் வந்து அவர் உங்களுக்கு காட்டலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கிராஃபிக் டிசைனர்ஸ் ஒரு 2-3 பேரை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிட்டு, அதில் உங்களுக்கு மனசுக்கு எது ரொம்ப பிடிக்குதோ அவங்ககிட்ட கேளுங்க. அல்லது எனக்கு இந்த மாதிரி தேவை இருக்குன்னு 3 பேருமே சொல்லிவிட்டு உங்கள் பட்ஜெட் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, உங்களுக்கு அதில் இருக்கிறதுலையே பெஸ்ட்டாக எந்த டிசைனர் உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அட் த சேம் டைம் உங்களோட பட்ஜெட்டுக்கும் அஃபோர்டபுளாக இருக்கோ அவங்கள வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய கம்பெனியை வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்குது, ஆஸ் யூ நோ ஐ அம் எ சீரியல் என்டர்பிரனர், நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட நான் லோகோஸ் டிசைன் பண்ணி வாங்கியிருக்கிறேன். அதே மாதிரி நான் இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸில் கூட நான் லோகோஸ் டிசைன் பண்ணி வாங்கியிருக்கிறேன். ஸோ நான் வந்து கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 4 சொல்யூஷன்ஸ் 4 சஜஷன்ஸ் வந்து நான் வந்து கொடுக்குறேன். 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எனக்கு ஏற்கனவே வந்து நிறைய லோகோஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. மினிமம் பேர் மினிமம் ஒவ்வொருத்தரும் எனக்கு 2-3 லோகோஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வாட் யூ ஹேவ் சீன் ஹியர்
ஈஸியர் இஸ் டிசைன் பை ஒன் பர்டிகுலர் ஃப்ரெண்ட் அண்ட் இந்த பக்கத்தில் பார்க்குறது இன்னொரு ஒரு ஃப்ரெண்ட் வந்து டிசைன் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி அவங்க ரொம்ப நல்லா டிசைன் பண்ணக்கூடியவங்க, அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் நான் ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனியில் நான் லோகோ டிசைன் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அவங்களுடைய அந்த வெப்சைட் டீட்டெயில்ஸும் நான் கீழே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் உங்கள் லோகோ மாற்றுறீங்க அல்லது நீங்கள் உங்கள் கம்பெனிக்கு புதுசாக லோகோ பண்ண போகிறீங்கன்னா இவங்களை நீங்கள் தொடர்பு கொள்கிறோம். டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, இவங்களுக்கும் எனக்கும் எந்த விதமான அஃப்லியேட் கமிஷனோ எதுவுமோ வந்து கிடையாது. ஐ எம் ஜஸ்ட் கிவிங் இட் அவே ஆஸ் அ என்ன சொல்ல சஜஷன். டிசிஷன் இஸ் யூஎஸ் ரைட். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிராஃபிக் டிசைனரை டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடுத்தது அவர்கிட்ட நீங்கள் கேட்கும் போது லோகோ டிசைன் பண்ணி தருவார். உங்களோட கான்செப்ட்டு, உங்களோட கலர், உங்களுக்கு பிடிச்ச கலரு, என்ன மாதிரியாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, உங்களோட வேல்யூஸ் என்ன, உங்களோட பர்பஸ் என்ன உங்களோட கம்பெனியில், இது எல்லாத்தையும் அவரோட வந்து ஒரு ஒன் டு ஒன் டிஸ்கஷனில் நீங்கள் முடிச்சிடுங்க. முடிச்சதுக்கப்புறம் அந்த லோகோ வந்து நீங்கள் டிசைன் பண்ணி வாங்குறது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்னலாம் அவர் பண்ணி தருவார் இது கூட அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கம்ப்ளீட் கார்பரேட் பண்டில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லோகோ டிசைன் பண்ணுறது மட்டுமல்லாமல் உங்களோட சோஷியல் மீடியா ப்ரொமோஷன்ஸ்க்கு அவர் தேவையான அந்த ஃபைல்ஸை வந்து கொடுக்கறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லெட்டர் ஹெட்டுக்கு டிசைன் பண்ணி தர்றது, உங்களோட பிஸ்னஸ் கார்டை டிசைன் பண்ணி தர்றது. ஸோ ப்ளஸ் உங்களோட மார்க்கெட்டிங் மெட்டீரியல்ஸ் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டிஷர்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்கலாம் அல்லது காஃபி மக் வந்து ஃப்ரீயாக கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது மார்க்கெட்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் டிசைன் பண்ணி வாங்குறது நல்லது. மறக்காமல் உங்கள் லோகோ டிசைனர்கிட்ட உங்கள் லோகோவுடைய ஒரிஜினல் ஃபைலை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து ஃபோட்டோஷாப்பில் பிஎஸ்டி ஃபைலாக தான் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபோட்டோஷாப் ஃபைலை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்ஹவுஸில் ஒரு டிசைனரை நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். இன்கேஸ் அந்த பர்டிகுலர் கிராஃபிக் டிசைனர் வேறு யார்ட்டையாவது தேர்ட் பார்ட்டி மூலயமா டிசைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருந்தாரு அப்படி இல்லைன்னா அவரோட சிஸ்டம் கிராஷ் ஆகிட்டா கூட வந்து உங்ககிட்ட எப்போவுமே வந்து ஒரு பேக்கப் இருக்கும். ஸோ அதனால் ஒரிஜினல் ஃபைலை எப்போவுமே வாங்கி வச்சுக்கோங்க மறக்காமல். இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ரைட்டா. அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து மெயினாக லோகோவில் என்ன அப்படின்னா லான்ச்சிங் த லோகோ. ஸோ ஒரு நியூ கம்பெனி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எப்போ லோகோ லான்ச் பண்ணுவீங்க, உங்கள் கடையை வந்து திறக்கும் போது வந்து லான்ச் பண்ணுவீங்க. பட் ஐ வில் டெல் யூ அ சீக்ரெட். இந்த சீக்ரெட் வந்து என்ன அப்படின்னா, ஒரு நியூ கம்பெனி அப்படிங்கும் போது நீங்கள் இன்றைக்கி சோஷியல் மீடியா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கிறதுனால வந்து ஆரம்பத்திலே வந்து நீங்கள் ஒரு பஸ்ஸை வந்து கிரியேட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச இந்த பஸ்ஸை வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடியே சூரியன் எஃப்எம் ரொம்ப சூப்பராக வந்து யூஸ் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்து அவங்களுடைய ஒரு ப்ரமோஷனை வந்து பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியாக டிஃப்ரெண்ட்டாக வந்து ஏதாவது யோசித்து நீங்கள் உங்களுடைய பிராண்டை வந்து ப்ரொமோட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத வந்து பாருங்கள். எஸ்பெஷலி வந்து வென் இட் கம்ஸ் டு லோகோ. ஸோ உங்கள் லோகோவோட பர்டிகுலர் கலரோ அல்லது ஒரு சிங்கிள் அந்த இமேஜில் வந்து ஒரு பாதியை காட்டுறதோ மற்றதை கெஸ் பண்ண சொல்கிறதோ இந்த மாதிரி ஒரு ஹைப்போ ஒரு ஆன்டிசிபேஷனை நீங்கள் கஸ்டமர் மத்தியில் நீங்கள் உருவாக்கலாம். எக்ஸிஸ்டிங் லோகோஸ் வந்து திரும்ப நீங்கள் ரீவேம்ப் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து ரீலான்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அகெயின் வந்து சோஷியல் மீடியாவை நீங்கள் வைரலாக வந்து யூஸ் பண்ணணும். ப்ளஸ் உங்களோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ், எக்ஸிஸ்டிங் வெண்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் இதுக்குள்ளே வந்து கொண்டு வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு சோஷியல் மீடியா வைபை வந்து கொடுத்து நல்லா வைரலாக வந்து ப்ரொமோட் பண்ணிங்க அப்படின்னா இது சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லாக்டவுன் பீரியடில் கூட மே 15 அன்னைக்கு நாங்கள் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனாக இருக்கக்கூடிய பிஎன்ஐ வந்து அவங்களுடைய லோகோ லான்ச் அமெரிக்கா ஆஸ்திரேலியா வரைக்கும், இந்த கோடியிலிருந்து அந்த கோடி வரைக்கும் எக்ஸாக்டா பயங்கரமான ஒரு ஆன்லைன் லான்ச் பண்ணாங்க. ஆஸ்திரேலியாவில் லான்ச், அடுத்தால ஏஷியாவில் லான்ச், அப்புறம் ஆஃப்ரிக்காவில் லான்ச், அதுக்கப்புறம் வந்து பசிபிக் ஓஷன், இப்படி ஒவ்வொரு ஏரியாலையும் வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ பிரமாதமாக வந்து அந்த ஹைப்பை வந்து கிரியேட் பண்ணி வைரலாக சோஷியல் மீடியாவில் ஆக்கி அந்த பிஎன்ஐ லோகோவை வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட எக்ஸிஸ்டிங் லோகோவை நீங்கள் ரீலான்ச் பண்ணுறதாக இருந்தாலும் ஒரு 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 வைபை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டில் உருவாக்கணும் சரிங்களா. ஸோ இது வந்து நீங்கள் லோகோ லான்ச்சுக்கு எடுக்க வேண்டிய முக்கியமான டிப்ஸ். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய வேர்ல்டில் இருக்கக்கூடிய பிக் பிராண்ட்ஸு அவங்க வந்து அவங்களுக்கு அவங்களோட லோகோ எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது பார்க்கலாம். நம்பர் ஒன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்பர் ஒன் கம்பெனியாக இருக்கக்கூடிய அமேசானோடைய லோகோ வந்து பாருங்களேன், நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. ஸோ அமேசானோட லோகோ வந்து பாருங்கள், AMAZON. இதில் வந்து ஒரு ஆரோ வந்து ஏலேருந்து இசட் வரைக்கும் போகுது. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, A to Z எல்லா பொருளும் வந்து அமேசானில் கிடைக்கும் அப்படிங்கிறது. இன்றைக்கி அப்படி தானே, இன்றைக்கி நமக்கு ஏதாவது தெரியணும் அப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணு அப்படின்னு வந்து சொன்னோம். ஏதாவது வாங்கணும் அப்படின்னா அமேசானில் பாருப்பா அப்படின்னு வந்து சொன்னோம் இல்லையா. ஸோ அதனால் A to Z ப்ளஸ் அது வந்து ஒரு ஸ்மைலி சிம்பிளாகவும் இருக்குது. என்ன அப்படின்னா, உங்களுடைய தேவை இங்கு நிறைவடைகிறது, அப்போ நமக்கு பூர்த்தி ஆகும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹாப்பினஸ் கிடைக்கும். அதுதான் வந்து அந்த ஸ்மைல் சிம்பிளும் கூட.
அருமையான பாயிண்ட். இட் இஸ் டெல்லிங் அ ஸ்டோரி, ரைட்? இதே மாதிரி உங்களோட லோகோ வந்து ஒரு ஸ்டோரி சொல்லும். அதுக்கு அடுத்த லோகோ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட லோகோ, என்னோட ஃபேவரட் பிராண்ட். ஆப்பிளோட லோகோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் கலர் பேக்ரவுண்டில் ஒரு ஒயிட் கலர் ஆப்பிள் கடித்த மாதிரி. பிளாக் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொஃபிஸ்டிகேஷன் வந்து கொடுக்கும், ஒரு ராயல்ட்டி வந்து கொடுக்கும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரியான ஒரு அந்த ஆர்டிஸ்டிக் ஒரு 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 லேயரோடு வந்து கொடுத்து ஆப்பிள் வந்து இன்றைக்கும் அவங்களுடைய அந்த லோகோவை வந்து தக்க வச்சுட்டுருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஆர்டிஸ்டிக்காக நீங்கள் கொடுக்கணும், ஒரு சொஃபிஸ்டிகேஷனாக கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பிளாக் பேக்ரவுண்டை வந்து தேர்ந்தெடுக்கலாம். இட் பியூட்டிஃபுல்லி என்ன சொல்ல ரீச்சஸ் தி பப்ளிக். அதுக்கு அடுத்த லோகோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பாஸ்கின் ராபின்ஸ் எடுக்கலாம். ஸோ பாஸ்கின் ராபின்ஸ் வந்து புகழ்பெற்ற ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனி, ஐஸ்கிரீம் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அவங்களுக்கு ரீட்டைல் அவுட்லெட்ஸ் நிறைய இருக்கும். சொல்லும் போதே வந்து நாக்கிலெல்லாம் வாய் வாய் பயங்கரமாக ஓடுது, ரைட்டா, ட்ரூலிங். ஸோ அந்த அந்த பாஸ்கின் ராபின்ஸ் லோகோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதில் பார்த்தீங்கன்னா அந்த பிஆர் அப்படிங்கிறது எழுதியிருக்கிறதுக்கு நடுவில் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா 31 தெரியும். என்னென்னா 31 டேஸ் ஆஃப் தி மந்தில் 31 ஃப்ளேவர்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்ல வராங்க. இட் இஸ் டெல்லிங் அ ஸ்டோரி அகெயின், இல்லையா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடெக்ஸ். ஃபெடெக்ஸோட வந்து லோகோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஆரோ மார்க் வந்து தெரியும். ஃபெடெக்ஸோட லோகோவில் ஒரு ஆரோ மார்க் வந்து தெரியும். இந்த ஆரோ மார்க் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் எங்களால் எதை வேணாலும் டெலிவரி பண்ண முடியும் அப்படிங்கிறத அந்த இடத்துல வந்து ஒரு ஆக்ஷன் பாயிண்ட்டை வந்து அந்த இடத்துல ஃபெடெக்ஸ் வந்து குறிக்கிறது. அடுத்தது வந்து லோகோ வந்து பார்த்தீங்கன்னா டொயோட்டா. டொயோட்டா உலகத்தில் வந்து உங்களுக்கு தெரியும் பெரிய ஜாப்பனீஸ் கம்பெனி. அமெரிக்காவில் உள்ள பல கார் கம்பெனிகளை வந்து கண்ணில் விரலை விட்டு ஆட்டின வந்து கம்பெனி வந்து டொயோட்டா. அந்த டொயோட்டாவோட சிம்பிள் வந்து பாருங்கள், அவங்களோட டி மாதிரியே வந்து நிறைய நடுவில் இருக்கும். பட் அந்த எழுத்து அந்த டொயோட்டா TOYOTA அப்படிங்கிற எல்லா எழுத்துமே அதுக்குள்ளே வந்து வந்துடும். ஸோ அகெயின் இட் இஸ் டெல்லிங் எ ஸ்டோரி, இட் இஸ் டெல்லிங் எ ஸ்டோரி. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய லோகோவும் வந்து என்ன ஸ்டோரி சொல்லுது அப்படிங்கிறது வந்து பாருங்கள். இப்போ எங்களோட பிஎன்ஐ லோகோ வந்து நான் இங்கே ஷேர் பண்ணேன். எங்களோட பிஎன்ஐ லோகோ வந்து பாருங்கள், இதில் ஜாயின் பண்ணிங்கன்னா பிஎன்ஐன்ற ஆர்கனைசேஷனில் நீங்கள் உங்களோட பிஸ்னஸை வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் க்ரோ ஆகும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து காட்டுது. உங்களோட பிஸ்னஸ் க்ரோ ஆகும் அப்படிங்கிற இந்த ஆரோ வந்து காட்டுது. ஸோ இது வந்து இட் இஸ் டெல்லிங் எ ஸ்டோரி ஆகி. ஸோ இப்போ இதே இது என்னுடைய லோகோ இந்த ப்ரோகோச் லோகோ வந்து பாருங்களேன். இந்த ப்ரோகோச் அப்படிங்கிறது என்ன? ப்ரொடக்டிவிட்டி, ப்ராசஸ், ப்ராஃபிட். ஸோ அது மூணும் சேர்ந்தது தான் வந்து இந்த ப்ரோ அப்படிங்கிறது. அந்த ப்ரோவில் வந்து ஓவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மூணுக்கும் உள்ள ஒரு டீடைலிங் வந்து இருக்கும். என்ன அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டி, அதுக்கு வந்து அந்த வீல் வந்து இருக்கும். அதே மாதிரி ப்ராசஸ், ப்ராசஸ்ங்கிறது உங்களுக்கு அந்த ஃப்ளை வீல்ஸில் உள்ள ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு டீட்டெயிலும். அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டுங்கிறது அந்த ஒரு ஒரு க்ரோத் சிம்பிள், அது வந்து உங்களோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் உங்களோட லோகோவில் என்ன ஸ்டோரியை சொல்ல வரீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களோட லோகோ வந்து இதரோட நேமாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இனிஷியல்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு படமாக இருக்கலாம், லைக் ஆப்பிள், ரைட்டா? ஸோ அது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி, அல்லது காம்பினேஷன் ஆஃப் ஆல் த த்ரீ இதுவும் கூட வந்து இருக்கலாம். ப்ளஸ் உங்கள் கலரை சூஸ் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக பண்ணுங்கள். மறக்காமல் அதுக்கு ஒரு பட்ஜெட்டை வந்து ஒதுக்குங்க. ப்ளஸ் நல்ல கிராஃபிக் டிசைனர் வந்து நீங்கள் தேர்ந்தெடுங்க. இது எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சூப்பராக வந்து அதை லான்ச் பண்ணுங்கள். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து அது ஈஸியாக நல்லா எல்லார் மனசுலையும் வந்து பதியும், ரீச்சும் ஆகும், ரைட்டா? ரைட். ஸோ இன்னைக்கு கார்பரேட் இமேஜில் ரெண்டாவது விஷயம் என்னன்னா எப்படி லோகோவை டிசைன் பண்ணுறது மூலயமா நம்ம ஒரு பிராண்ட் ஐடென்டிட்டியை உருவாக்குறது அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் வீக் வெனஸ்டே கார்பரேட் இமேஜில் இன்னொரு ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு வந்து இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய வியூஸை வந்து கமெண்ட்டும் வந்து பண்ணுங்கள். அன்டில் நெக்ஸ்ட் டைம், இட் இஸ் முகமது ரியாஸ் சைனிங் ஆஃப் ஃபார் வண்டர்ஃபுல் வெனஸ்டேஸ் வியாபாரி. Thank you so much.